அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்கள் எல்லோருமே, நாம் எல்லோருமே விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள். பெரும்பாலானோர் நமக்கு சிறு வயதிலிருந்தே நமது பெற்றோர்கள் படைப்பை எப்படி நாம் பேணி பாதுகாப்பது என்பதை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். சின்ன குழந்தையாக நம்ம பார்த்துருக்கோம். அதைத்தான் பவுல் அடிகளாரே எபேசியருக்கு திருமுகத்தில் சொல்கிறார், உங்கள் தந்தை உங்கள் அம்மா அவங்கள் நல்ல எடுத்துக்காட்டுகளை கொடுக்க வேண்டும், குடும்பத்தில் தான் அந்த கல்வியே நடைபெறுகிறது என்று. இன்றைய தினமும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக பவுல் அடிகளார் நமக்கு காட்டுகிறார். ஸோ இயற்கை ஆன்மீகம் என்பது இன்றைய தினம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நமது உறவு படைப்போடு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் குழந்தைத்தனம் நம்மிடம் இருக்க வேண்டும். குழந்தையாக இருந்தபொழுது நாம் பார்த்த அந்த அனுபவங்களை நீங்கள் இன்றைய தினம் யோசனை செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய ஈவினிங் அடோரேஷனில் கூட நீங்கள் அந்த குழந்தையாக உங்கள் குடும்பத்தில், அது பூனையாக இருக்கும், நாயாக இருக்கும், கோழியாக இருக்கும், பசுமாடாக இருக்கும், எருமாடாக இருக்கும், பன்னியாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, புறாவாக இருக்கும், எத்தனையோ வளர்த்துருப்பீங்க உங்களுடைய பண்ணையில். அதையெல்லாம் நீங்கள் தாவரங்களும் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மா அதை பாட்டி தாத்தா எப்படி கவனமாக பார்த்தாங்களோ, அதுக்கு சர்வெண்ட், அதுக்கு ஷெப்பர்ட், அதுக்கு பணியாளனாக இருந்தாங்களோ, அதை நாம் இந்த தினம் யோசித்து பார்ப்பதில் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ நான் விவசாய குடும்பம்தான். எங்கள் தாத்தா நிறைய ஆடு வச்சுருந்தார், ஏறக்குறைய 100-150 ஆடு, எருமாடு ஒரு 10, காளமாடு ஒரு 3-4 இருக்கும் ஏர் ஓட்டுறதுக்கு, மாட்டு வண்டி 3 இருந்துச்சு, கோழிங்க ஏகப்பட்ட கோழி, அப்புறம் வேறு என்ன வச்சுருந்தோம், நாய்ங்க பூனைங்க எல்லா குடும்பத்தில் இருந்தது. ஸோ அதை வச்சுருந்தோம் நான். ஸோ டெய்லி எங்கள் வாழ்க்கை அவங்களோடு தான் இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆடுங்கள்லாம் ஓட்டின்னு போய் மலையில் விட்டு அப்புறம்தான் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து மறுபடியும் மலைக்கு போய் எல்லாத்தையும் ஓட்டினேன். மறுபடி திருப்போ வீட்டுக்கு வந்து எல்லா பேரும் தெரியும் எங்களுக்கு. 100 ஆடு இருந்தால் கூட ஒவ்வொரு பேரும் க்ளீனாக வச்சுருப்போம். முக்கால்வாசி அது எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிஸ்டர்ஸ் பேராக தான் இருக்கும். அதை கொஞ்சம் பட்ட பேரை வச்சு அதை கூப்பிடுவேன், வாங்க அட்டெல்லாம் சொல்லுவோம். அங்கே சொன்ன உடனே நம்ம முன்னாடி போன உடனே ஒரு ஆட்டை கூப்பிட்ட போதும் நம்ம 99 ஆடும் பின்னால் அந்த ஆட்டு பின்னால் வந்துடும். பிரிக்கிறதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. 1000 ஆடு வந்து இறங்கும் மலையிலேருந்து எல்லார் ஆடும். ஆனால் கரெக்டாக நம்ம ஒவ்வொன்றா 50 ஆடு, 100 ஆடு, 20 ஆடு அவன் பிரிச்சுக்கிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போயிடும். கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இப்படி எப்படி அதற்கு நான் சொந்தக்காரன்ட்டு அது கண்டுபிடிக்குது. எப்போ அந்த ஆடு ஒரே மாதிரி தான் இருக்கும் மற்றவங்களுக்கு, ஆனால் நமக்கு அந்த ஆடு ஒவ்வொன்றும் வித்தியாசம் தெரியும். அதை வந்து அழகாக தெரியும், அது எப்பேற்பட்ட சுகம் என்று தெரியும், எத்தனை கண்டுக்குட்டி இன்று அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு எப்படி கவனிக்கணும், எல்லாமே தெரியும். எங்கள் அப்பாலாம் மாட்டு கொட்டையில் தான் தூங்குவார். அந்த மாடு தும்மனாலோ இல்லை அது எழுந்து அப்படி அண்ணாலோ இவர் எழுச்சிவார், எழுந்து அதை பார்ப்பாருட்டு. என்னது அது அசை போடுறதெல்லாம் எவ்வளோ நேரம் போடுதுன்னு பார்த்துட்டு தான், அசை போட்டப்பாடு தான் இவர் தூங்குவார். ஏன்னா சிக்காக இருந்தால் அது அசைப்படாது. ஆகவே அந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த உறவு என்பது மாட்டுக்கும் மனிதனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி தான் அவங்க அதை பார்த்துருக்காங்க. அந்த மாடு நம்ம வீட்டுக்கு வரும்போது சந்தையிலேருந்து பிடிச்சிக்கிட்டு வரும்போது குடும்பம்லாம் வந்து நிற்கும், சாம்பிராணி வச்சுக்கிட்டு தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் நிற்பாங்க. வந்தவுடனே ஜபம் சொல்லுவாங்க, சாம்பிராணி போட்டு அந்த மாட்டுக்கு இது புகை காட்டிட்டு தீர்த்தத்தெல்லாம் தெளித்து ஜபம் பண்ணிட்டு அப்புறம் தான். ஏன்னா ஏதோ ஒரு கல்யாண பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி தான், ஏதோ கல்யாணம் பண்ணி வர்றாங்க. ஸோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவாங்க, அன்றைக்கு தூங்கவே மாட்டாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ தண்ணி குடிக்குது, எவ்வளோ வைக்கோல் தின்னுது, என்னென்ன பிடிக்கும் அதுக்கு, அதெல்லாம் ரொம்ப க்ளீனாக பார்த்து
அதை டெய்லி துடைப்பாங்க, வைக்கோல் எடுத்து குளிப்பாட்டுவாங்க. நாங்கள் டெய்லி ஈவினிங் ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மாடை மேய்க்கணும். ஸோ அந்த மாடு எடுத்துன்னு போயிட்டு டெய்லி அந்த வரப்பில் மேய்ச்சிட்டு தான் வருவோம் டெய்லி. ஸோ அந்த கயிறெல்லாம் ரொம்ப அழகாக பின்னி வச்சு அந்த மாட்டுக்கு இது அடித்து பெயிண்ட் அடித்து அழகாக அதனுடைய நெஞ்சில் ஒரு பெரிய கயிறை சுற்றி அழகுப்படுத்தி கொப்பி போட்டு சலங்கை போட்டு சல் சல் சல்ன்ட்டு இப்படியெல்லாம் அதை ஒரு ஒரு மனிதனாக நமது சகோதர சகோதரிகளாக அதை நம்ம வளர்த்து எடுத்திருக்கோம். எல்லாமே அப்படி தான். நம்ம நாய் மட்டும் என்ன, மாடு எந்த அன்பு காட்டணும், நாயெல்லாம் எவ்வளோ அன்பு நம்ம காட்டணும். எங்கள் அம்மாலாம் இந்த நாய் வந்து எங்கள் வீட்டில் இருந்த நாயெல்லாம் ஆல்ஃபா மேல், ஆல்ஃபா மேல்னால் அதுதான் எல்லா நாய்களையும் மதர் ஆக்கிறது நாய் வந்து நம்மளது தான், நம்ம வீட்டு நாய். ஆமாம், அவங்க அப்படியே சொல்லி காட்டுவாங்க, இந்த சாமியார் நாய் தான் எல்லாத்தையும் குட்டி போட்டிருக்கு, சாமியார் நாய் பிறந்தது தான் இந்த குட்டிங்க. அது என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு எனக்கு ஒன்றுமே விளக்கல. சாமியார் நாய் பிறந்த குட்டி பாது ஹெட் அப்படி சொல்லுவாங்க சத்தம் போட்டு. அப்போ எங்கள் அம்மா நான் சொல்லுவாங்க, அந்த சீசன் வரும்போது எங்கள் அம்மா சாப்பிடவே மாட்டாங்க, வெளியே உட்காந்துருப்போம், அந்த நாய் எப்போ வரும், மாமா சாப்பிட்லாம் இப்போ சாப்பிட போகிறோம் அப்படி சாப்பிட்லாம் அமைதியாக பார்த்து நேரம் நாய் எப்போ வரும். அப்புறம் வரவே வராது, நாய்க்கு போச்சுன்னா மூணு நாலு நாள் கேம்பிங்கில் இருப்பாங்க, வரமாட்டாங்க. இன்னும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்கிளை விட்டு அனுப்பி போயிட்டு அந்த நாயே சைக்கிளில் வரும். என்ன நடக்க கூட முடியாது, அதனால் அவ்வளோ தூரம் அங்கே அவர் பிஸியாக இருந்திருப்பார், நடக்க கூட. உடனே எடுத்து அதை படுக்க போட்டு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அதை சாப்பாடெல்லாம் கொடுத்து தொடச்சி விட்டு அதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் நடக்க முடியாத அளவுக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதானா. எங்கம்மா அது பிரசங்கம், ஊர் மேலே இப்படி போய்கிட்டு இருக்கியே, எனக்கு கேட்குற மாதிரி நான் அங்கே உள்ளே இருப்பேன், இப்படி சுற்றிக்கிட்டு அலட்டிக்கிட்டு இருக்கியே, அருகு இருக்கா சாப்பிடாம கூட, இது தேவைதானா அட்டு சத்தம் போட்டு நாய்க்கு பேசுவோம். அதுவும் எங்கள் அம்மாவை பார்த்து அப்படின்ட்டு அதுவும் பேசுகிற மாதிரி, ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம உங்களுக்கு தியானம் கொடுத்துட்டு நான் திரும்பி போன உடனே எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அது வந்து என்கிட்ட பேசும் பாருங்க, ஏதோ சொல்ல வருது, அது முடியல ஆமா. அப்புறம் நான் வந்து கவனிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பேசிட்டோம் சொல்லி ஆ ஊ அப்படியே போய் சுற்றி வந்து கலாட்டாக பண்ணோம். அப்புறம் சார் தான் சார் தான் ஓகே அண்ணா தான், அப்புறம் தான் சைலண்ட்டாக இருக்கும். அது எப்படியெல்லாம் அதுங்க ஏதோ சொல்ல வருது, வார்த்தை இல்லை அவங்க, அது அவ்வளோ தூரம் தான் போக முடியும், ஆனால் அன்பின் வெளிப்பாடு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம குடும்பத்தில் சின்ன வயசில் நமக்கு ஒரு மாபெரும் கல்வியை புகட்டி இருக்கிறார்கள். அதாவது நம்ம எல்லாரும் வித்தியாசமானவர்கள் அல்ல. திருத்தந்தை பிரான்சிஸ் 220வது பத்தியில் சுற்றுச்சூழல் பெரும் காப்பியத்தில் அப்புறம் நீங்கள் படிப்பீங்க, அதில் எழுதுகிறார், வி ஆர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் க்ரீச்சர்ஸ், வி ஆர் ஜாயின்ட் இன் அ ஸ்பிளெண்டிட் யூனிவர்சல் கம்யூனியன். வார்த்தை பாருங்கள், நம்ம வந்து மற்ற உயிரினங்களிலிருந்தும் மாறுபட்டவர்கள் அல்ல, அவைகளோடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒற்றுமையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரம்மாண்டமான புனிதமான ஒரு உறவில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். வார்த்தையை கவனிங்க, பிரம்மாண்டமான புனிதமான ஒற்றுமை உறவு அதில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 220வது பத்தி ஷாக்காக இருக்கும், அதை படித்தார், அதுதான் உறவு. உறவில் இருக்கும் அந்த மாடுங்கள்லாம் 20 வருஷம் உழைக்கும், அந்த பல்லெல்லாம் வாங்கும்போது 4 பல்லில் வாங்குவாங்க இல்லையா, 4 தான் இளமையான வயசு, 2 சின்னது வேலைக்கு லாக்கி இல்லை, 4 ஆனவங்க தான் பல்லு போடும். எனக்கு நல்லா மாடெல்லாம் பல்லு பார்க்க தெரியும், மூக்குடாங்கவரை எடுத்து பல்லெல்லாம் பார்ப்பேன் நான். ஸோ 4 பல்லு இள வயசு கப்பட்டு, இன்றைக்கி 2 லட்சம் ரூபா அந்த மாடு வாங்கினா 2.5 லட்சம் ரூபா நல்ல மாடு வாங்கும். ஸோ அது வந்து 6 பல்லு போடும், 6 பல்லு போட்டு கடப்பல்லுன்னு சொல்லுவாங்க, அது போட்டுச்சுன்னா வயசாகிடுச்சுன்ற அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாடை நம்ம வீட்டில் முறை என்னென்னா நம்ம வீட்டிலே செத்து
நம்ம அதை புதைக்கிறது தான் ஒரு நல்ல ஆன்மீகம். ஆனால் அதை செய்கிறது இல்லை அவங்க. அது கஷ்டப்படுறது நமக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லி கண்ணுக்கு யாராவது விற்றுருவாங்க. அது போகும்போது அழுவாங்க பாரு வீடுகளில், அப்படியே அழுது 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 மூணு நாளாகவும் மறுபடியும் நார்மல் லைஃப் நம்ம திரும்பணும். அதே மாதிரி நாய் சாகும்போது எல்லாரும் அது நாயை என்ன பண்ணும், நமக்கு தொந்தரவு கொடுக்காம கண்ணுக்கு காணாமல் போய் அது செத்து போயிடும். அது எங்கேயாவது ஒரு எலும்பு, அப்புறம் யாராவது சொல்லுவாங்க உங்கள் நாய் அங்கே செத்து போயிட்டுருக்கு, அதுவும் நமக்கு ஒரு மனக்கவலை. இப்படியெல்லாம் நம்ம வருந்தி இருக்கிறோம். பார்த்திங்களா நமது உறவை ரொம்ப திக். அதே மாதிரி மரங்களை நடுவது, பயிர்களை பார்ப்பது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக நம்ம பெரியவங்க கற்றுக் கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த என்னது சுழற்சி, ரீசைக்கிள் அண்டு ரீயூஸ், நம்ம பெரியவங்க எப்படியெல்லாம் பண்ணாங்க. வத்தி எல்லாம் எடுத்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, கோத்து கோத்து ஒரு டின்ல போட்டு ஒரு இவ்வளோ பெரிய இது முடியை வச்சு அதுதான் கொளுத்துவாங்க. கரண்ட் ஆஃப் ஆன வேறு எதுவும் கொளுத்த மாட்டேன், அது கொளுத்தி கரெக்டாக இவ்வளோ பெரிய டின்னு சேர்ந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக எரியும் அது. அது அதில் தான் இருப்பாங்க அவங்க ராத்திரி ஆனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கொளுத்துவாங்க. ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எதையும் வேஸ்ட் பண்ண. நூலெல்லாம் அந்த பொட்டலம் வாங்கிப்போம், அந்த பொட்டலம் முறுக்கு அதெல்லாம் வாங்கினா ஒரு நூல் கட்டி கொடுப்போம், அதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு அதில் அவங்க வேறு ஏதோ ஒரு யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்மாழ்வார் அழகாக சொல்லுவார், இயற்கையை நல்லா பார்த்தோம்னா பெரியவங்க செய்ததை சொல்கிறார். அவர் எப்படி நம்ம படிக்கணும்னா ரெண்டே வார்த்தை தான், ரீயூஸ் ரீசைக்கிள். அது குடும்பத்தில் தான் கற்றுக் கொடுக்க முடியும் இது ரெண்டுமே. ஸோ நம்மாழ்வார் சொல்கிறார், அடி காட்டில், நடு மாட்டில், நுனி ஊட்டில். அர்த்தம் என்னன்னா அறுவடை பண்ணோன்னா அடி அடி வந்து காட்டுக்கு உரமாகிறது. அடி காட்டில் நெற்பயிர் விளங்குதா, தண்டுன்னுவாங்க. நடு வைக்கோல், நடு மாட்டில், மாட்டுக்கு போகுது வைக்கோலா. நுனி வந்து ஊட்டில், மனுஷனுக்கு நெல் வந்து உங்களுக்கு உணவாக மாறுகிறது. அடி காட்டில், நடு மாட்டில், நுனி ஊட்டில. இப்போ அப்படியே திரும்பி வரணும், இதுவும் ரீசைக்கிள் ரீயூஸ். மேலையும் மேலையும் நுனி மாட்டில், அதை நம்ம அடித்து பாடு தவிட ஆகுது பாருங்கள், அது எடுத்து மாடு சாப்பிடுது. நடு காட்டில் விளங்குது, அது சாணமாகுது, காட்டுக்கு அது உரமாகுது. பாருங்கள், அடி காட்டில், நடு மாட்டில், நுனி ஊட்டில். நுனி மாட்டில், நடு மாட்டில், நடு காட்டில். ஆமாம், இதுதான் எவ்வளோ அழகான போயம்ஸ். இதெல்லாம் போயமாக நம்ம எழுதுகிறோம், நம்ம பட்ட அனுபவங்கள் தான் போயமாகிறது, சினிமா ஆகிறது, இசையாகிறது, நடனமாகிறது, கலாச்சாரமாகிறது, கலாச்சார செல்வமாகிறது. இதுதான் ஆன்மீகம், இயற்கை ஆன்மீகம் தான் நமது கலாச்சார செல்வம். அதுதான் ஹையஸ்ட் படிப்பு நம்ம படிக்கிறோம். இந்தியர்கள் சங்க காலத்திலிருந்து இயற்கையோடு நாம் இணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்வு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எல்லாமே இயற்கையை வைத்துத்தான் நமது உணர்ச்சிகளே இருக்கின்றன. ஸோ ஆகவே அந்த குடும்பம் தான் பவுலடிகளால் அழகாக இந்த தினம் அங்கே தான் இதை கற்றுக்க முடியும். முதல் வாசகத்தில் சொல்லுகிறார், காஸ்பிளில் ஜீசஸ் சொல்வார், மனிதனை கொண்டு மையமாக கொண்ட ஆன்மீகங்களால் நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா கேட்குறேன். போயிடுவீங்களோ, போயிடுவீங்களா, போக மாட்டீங்க, மற்றவங்க தான் போவாங்க உங்களுக்கு முன்னாடின்றார். மனிதன் போய் மோட்சத்தில் சேருவான்றது என்ன, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் எவன் போக போகிறான் மோட்சத்துக்கு? ஆனால் மற்றவங்க போகிறாங்க, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் எல்லா உயிரினங்களும் மோட்சத்துக்கு போயிடும். ஆனால் நீங்கள் போவீங்களான்றது தான் பெரிய சந்தேகக்குறி என்கின்ற ஒரு குண்டை தூக்கி இந்த தினம் நமக்கு வீசுகிறார். யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம இயற்கையோடு சேர்ந்தோம்னா நம்மளும் போய் சேர்ந்துடலாம்.
ஏன்னா அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்ம உள்ளே போயிடும். ஆனால் இயற்கையை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, சான்ஸே இல்லை.